காதல் கனவா உன்னை கைவிட மாட்டேன். சத்தியம் சத்தியம் இது சத்தியமே. அவரை மாதிரி ஒரு மனிதர் எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் எவ்வளோ நேரம் இருந்தாலும் அவரோடு இருக்கிறது தானே பெரிய விஷயம். சிங்கிங் இஸ் மை லவ், ஸோ ஐ எம் அ மியூசிஷியன், ஐ கம்போஸ், ஐ ரைட், ட்ரங்கால் புக் பண்ணி வெயிட் பண்ணுறது. அப்புறம் சார் எங்கேருந்தாவது வந்து அந்த ட்ரங்கால் இருக்கிற ஏரியாவுக்கு வந்து அவங்க குரலை கேட்குற வரைக்கும் அது ஒரு அந்த ஒரு இது இருக்கும், அந்த ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும். இஸ் வெரி எக்ஸைட்டட் அஸ் எ கிராண்ட் ஃபாதர். பெற்றோர்கள் ஸ்கூல் மாதிரினா கிராண்ட் பேரண்ட்ஸ் யூனிவர்சிட்டி மாதிரி. டேஸ்டியாக இருந்தால் நல்லபடி அதை பண்ணால் ஆல் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் அவருக்கு பிடிக்கும். ஓ, அவர் ரொம்ப நல்ல ஸ்டோரி டெல்லர். சூரியம் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். திஸ் இஸ் லதா ரஜினிகாந்த். என்னோட ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து, நிறைய பாடல்கள் உங்களோட பாடல்களும் கேட்டு நாங்கள் சின்ன வயசில் வளர்ந்துருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் ஏன் பாடுறது இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாமா? பாடுறேனே. இல்லை மேம், இப்போ ரீசெண்டாக சினிமாவில் சொல்கிறேன். சினிமாவில் அவ்வளோ பாடலையே தவிர, என்னோட ஆல்பம்ஸ் இருக்குது, ஸ்கூலில் எடுக்கிற எல்லாத்துக்கும் குழந்தைங்களுக்கு நான் தான் கம்போஸ் பண்ணி கொடுக்குறேன். சினிமாலையும் பாடுறேன். இப்போ கொச்செடியில் பாடியிருக்கேன். யா, இப்போ எந்த ஃபிலிமில் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் கண்டிப்பாக பாடுவேன். சிங்கிங் இஸ் மை லவ், ஸோ ஐ எம் அ மியூசிஷியன், ஐ கம்போஸ், ஐ ரைட். ஸோ கண்டிப்பாக ஐ வில் லுக் ஃபார் குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு சிங். ஓகே. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பாட்டு இருக்குது கோச்சடையான்லேருந்து. அந்த பாட்டை எங்களுக்காக பாட முடியுமா ப்ளீஸ்? ஓ, காதல் கனவா உன்னை கைவிட மாட்டேன். சத்தியம் சத்தியம் இது சத்தியமே. சூப்பர் மேம், தேங்க்யூ. ஸோ அடுத்த க்வெஸ்சன் என்னென்னா, சார் ரொம்ப பிஸியான ஒரு ஆக்டர், அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்காரு. ஸோ வீட்டில் அவர் இல்லாத சில இடங்கள், அவர் இல்லாத சில டைம்லாம் வந்து எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க மேம்? இந்த க்வெஸ்சன் எனக்கு மட்டும் இல்லை, எல்லா பெண்களுமே வந்து உங்ககிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுற ஒரு க்வெஸ்சனாக இருக்கும். ஸோ அதனால தான் கேட்டேன், எப்படி அது அந்த மேஜிக் எப்படி? இல்லை, பிஸியாக இருக்கிறத கடவுள் அவருக்கு கொடுத்த ஒரு 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 போன் இல்லையா? அண்ட் அவரை மாதிரி ஒரு மனிதர் எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் எவ்வளோ நேரம் இருந்தாலும் அவரோடு இருக்கிறது தானே பெரிய விஷயம். அதனால் இஸ் அ வண்டர்ஃபுல் பர்சன். ஸோ அதெல்லாம் புரிஞ்சிக்கிட்டால் தான் அங்கே ஒரு ஒரு லைஃப்பில் நம்ம கம்பேனியன்ஸாக இருக்க முடியும். அந்த ஸ்பேஸ், அந்த டைம், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நம்ம அவங்களோட ப்ரொஃபஷன் பற்றி தெரியுது இல்லையா? அவங்களோட லைஃப் தெரிஞ்சதுக்கப்புறம் அதை கம்ப்ளைண்ட்டாக எடுத்துக்காமல் நம்ம ஒரு பாசிட்டிவாக ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டா, அப்புறம் மேபி I looked at it like that. Okay. So, இந்த இடத்துல இந்த டைம்ல அவர் நம்ம கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மிஸ் பண்ண ஒரு டைம்னா என்ன மேம்? நிறைய விஷயங்கள். ஓகே. முக்கியமான தருணங்களில் கண்டிப்பாக ஒரு ஒரு லைஃப் பார்ட்னரையோ, ஒரு ஹஸ்பண்டையோ, ஒரு ஃபாதர் ஆஃப் த ஃபேமிலியோ மிஸ் பண்ணது நிறைய விஷயங்கள் உண்டு. சில நாட்கள் உடனே பேசணும்னு தோணும், அப்போல்லாம் ட்ரங்க் கால் தான் பண்ண முடியும். அப்போ மொபைல் கூட கிடையாது, எங்கே இருப்பாங்க, எப்படி கிடைக்கும்னு கூட தெரியாது. ட்ரங்க் கால் அப்போல்லாம் ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன, ட்ரங்க் கால் புக் பண்ணி வெயிட் பண்ணுறது. அப்புறம் சார் எங்கேருந்தாவது வந்து அந்த ட்ரங்க் கால் இருக்கிற ஏரியாவுக்கு வந்து அவங்க குரலை கேட்குற வரைக்கும் அது ஒரு அந்த ஒரு இது இருக்கும், அந்த ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும். ஸோ அந்த காலம் போய் இன்னைக்கு மொபைல் காலம் வந்தாலும் எங்கே இருந்தாலும் வி கீப் இன் டச். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே. ரஜினி சாரை வந்து நீங்கள் ஒரு ஃபாதராகவும் பார்த்துருக்கீங்க, கிராண்ட் ஃபாதராகவும் பார்த்துருக்கீங்க. ஸோ ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தது சார் எங்கே? கிராண்ட் ஃபாதர். ஓகே. He's very excited as a grandfather. குழந்தைங்க கிட்ட சார் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னவா இருக்கும்? ஓ, அவர் ரொம்ப நல்ல ஸ்டோரி டெல்லர். ஆஹா, அப்படியா? அவர் சின்ன வயசுல இருந்து தான் ஸ்டூடெண்டா இருந்த காலத்துல இருந்து கிளாஸ் எல்லாம் ஒண்ணா உட்கார வச்சு எல்லாரையும் அவங்களோட இன்ட்ரெஸ்டை அப்படியே கேப்டிவாக வச்சு அழகாக கதை சொல்லக்கூடியவர். ஸோ அதே விஷயத்த அவர் குழந்தைங்களுக்கும் பண்ணுறாரு, அழகாக கதை சொல்லுவார். நிறைய கதை கதைகள், நிறைய அவரே நல்ல ஒரிஜினல் ஸ்டோரிஸும் சொல்லுவார். ஃபேவரட் தலைவர் லுக் அட்லீஸ்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். 35, 37 இயர்ஸ், 40 இயர்ஸோட கேரியரில் ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே, அவரோட டே எப்படி ஸ்டார்ட் பண்ணுவார்? சிம்பிள் ப்ரேயர், யூஸ்வலாக ப்ரேயரோடு ஆரம்பிக்கும். அப்புறம் கெட் இன் டு ஒர்க். அவர் செய்யக்கூடிய விஷயங்கள், அது ஷூட்டிங் நான் டேயாக இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும், ஷூட்டிங் இல்லாத நாள் வேறு மாதிரி இருக்கும், மற்றவங்களை பார்க்கக்கூடிய நாளாக இருக்கும். இட் வில் பி அ பிஸி டே ஆல்வேஸ் பட் அதுலேயும் ஹீ டேக்ஸ் இட் வீல் டேக் இஸ் ஓன் ஸ்பேஸ் ஆல்சோ பிகாஸ் ஈஸ் அ பர்சன் ஹூ லைக்ஸ் டு லுக் அட் ஹிம் இன் டு ஹிம்செல்ஃப் ஆல் த டைம். ஸோ
ரொம்ப சிம்பிள். ஹீ வில் ரீட், ஹீ வில் ஸ்பெண்ட் ஹிஸ் டைம் ஆஸ் லைக் ஹவு ஹீ லைக்ஸ் டு ஸ்பெண்ட் த டே. ஓகே ஓகே. நீங்கள் சமைக்கிறதுலேயே சருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபுட்னா அது என்ன ஃபுட் மேம்? ஏன் அது ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் வந்து வெஜிடேரியன் குக்கிங் பண்ணுறதுனால எனி குட் வெஜிடேரியன் அவருக்கு பிடிக்கும். ஓகே. ஸோ நான் குக் பண்ணி கொடுத்து சாப்பிட்டது நல்ல எனி குட் டேஸ்டி ஃபுட், நல்ல பொரியலாக இருந்தாலும் சரி, நல்ல சாம்பாராக இருந்தாலும் சரி, டேஸ்டியாக இருந்தால் நல்லபடி அதை பண்ணால் ஆல் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் அவருக்கு பிடிக்கும். ஓகே. ஹி லைக்ஸ் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ். ஓகே. உங்கள் வீட்டில் ஸ்ட்ரிக்டான பேரண்ட்னா யார்? ஸ்ட்ரிக்ட்ன்னு சொல்கிறத விட நான் தான் அப்பப்போ அவருக்கு சொல்லி கொடுத்துட்டே வந்துட்டேன். இந்த மாதிரி குழந்தைங்கக்கிட்ட இப்படி அணுகுமுறையாக இருக்கணும், அப்படி அணுகுமுறையாக. ஸ்ட்ரிக்ட்ன்ற வேர்டே பெரியவங்க கிட்டன்றது அதை மாற்றணும். அதை அந்த கண்டிப்புன்ற வார்த்தையை விட புரிந்து கொள்ளுதல்ன்ற வார்த்தையை மாற்றணும் அதை. ஸோ நான் அவருக்கு எல்லாம் அவருக்கு கண்டிப்புன்றது முக்கியமாக அவங்களோட பாதுகாப்புக்கு அடிபட்டுடக்கூடாது, வேறு தப்பான எதையும் சொல்லிடக்கூடாது, பக்குவமாக இருக்கணுன்றதில் மட்டும்தான் நாங்கள் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கோமே ஒழிய சுதந்திரமாக அவங்க பழகினதில் எதுலேயும் அப்படி இருந்ததில்லை எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும். அண்ட் நம்ம தலைவர் வீட்டில் தீபாவளி செலிப்ரேஷன் எப்படி மேம் இருக்கும்? ரொம்ப ஃபெஸ்டிவாக இருக்கும். ஏன்னா வீண்கார் எல்லாரும் சேர்கிற ஒரு நாளாக இருக்கும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் இப்போது இருக்க பேரண்ட்ஸ் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் வந்து உங்கள் மகள்களை வளர்த்ததுக்கும் இப்போது வந்து பேரண்ட்ஸ் வந்து எப்படி இருக்காங்க, இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருக்காங்கன்னு பார்க்குறீங்க மேம் நீங்கள்? முதல்ல பெரியவர்களை தான் தயார் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ நான் என் பசங்களை அணுகின முறைக்கும் என் பசங்க அவங்க பசங்களை அணுகிற முறைக்கும் எனக்கு அவங்க ஜெனரேஷனில் பல வித்தியாசங்கள் தெரியுது. இருந்தாலும் நாங்கள் சொல்லி கொடுத்த விஷயங்கள் கொஞ்சம் என் பசங்கக்கிட்ட இருக்குது, இப்படி வளர்க்கணும்னு, இப்படி இருக்கணும், இப்படி செய்யணும்னுட்டு. அதை மற்றவங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணுன்றது எத்தனையோ நல்ல பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்து தான் வளர்க்குறாங்க, அவங்களோட நல்ல காரியம் நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து தான் வளர்க்குறாங்க. இன்றைக்கி பியர் ப்ரெஷர்னு ஒன்று இருக்குது, அதாவது சோஷியல் ப்ரெஷர்னு ஒன்று இருக்குது. என் குழந்தையை இப்படி வளர்த்து இப்படி பண்ணி இப்படிலாம் இருந்தால் தான் இன்னைக்கு குழந்தை அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தவறு. குழந்தை எந்த காலத்தில் இருந்தாலும் ஒரு சந்தோஷமான முழுமையான மனிதராக வளரணுன்றது தான் கரெக்ட். ஸோ அதை கொண்டு போய் சேர்க்கணுன்றது பேரண்ட்ஸ் கவுன்சிலிங் தான் ரொம்ப பெருசாக தேவைப்படுது இந்த காலத்தில். ஓகே மேம், நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் கொடுக்கணும்னா என்னன்னு சொல்வீங்க? அண்ட் உங்கள் மகள்களுக்கு நீங்கள் கொடுத்த அட்வைஸ்னால் என்ன சொல்வீங்க மேம்? என்ன விஷயத்தில் சொல்வீங்க? முக்கியமாக பொறுமை. ஓகே. குழந்தைன்றது குழந்தையாக தான் இருக்கும், நம்மளுக்கு ஈக்குவல் கிடையாது. அவங்க 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 அழலாம், அவங்க கத்தலாம், அவங்க சிரிக்கலாம், அவங்க மூடு மாறலாம், நம்ம மாறக்கூடாது. ஏன்னா அந்த ப்ரெஷரை நம்மளோட ப்ரெஷரை அவங்க மேலே போட்டு இன்னும் அவங்கள வேறு மாதிரி மாற்றுறது தவிர்க்கணும். ஏன்னா குழந்தை குழந்தையாக தான் இருக்கணும். 20 வயசில் அவன் இன்னைக்கு பண்ணுற மாதிரி பண்ண போகிறதில்லை, 15 வயசில் பண்ண போகிறதில்லை. இன்ஃபேக்ட் அந்த பிறந்ததுலேருந்து 10 வயசுக்குள்ளே பண்ணுற விஷமங்களை நீங்கள் ரசிக்கணும். குழந்தைங்களை ரசிக்க கற்றுக்கணும், அவங்க வளர்ப்புக்கு அவங்களோட மனசுக்குள்ளே போய் வாழ கற்றுக்கணும். நம்ம மனசுலேருந்து வாழக்கூடாது, குழந்தைங்க மனசுலேருந்து வாழ்ந்து அவங்களுக்கு ஒரு நண்பராக இருந்து ஒரு அழகான ஒரு ஆசிரியராக இருந்து ஒரு தாய் தந்தையெல்லாம் ஆசிரியரோ மாதிரியும் ஒரு பாதுகாவலர் மாதிரியும் எல்லா ரோல்ஸும் ஒன்றா செய்கிறது தான் பெற்றோர். ஓகே. எல்லாமே சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு நண்பனாகவும் இருக்கணும். அவங்கள ஜட்ஜ் பண்ணுறதோ கிரிட்டிசைஸ் கிரிட்டிக்கலாக நினைக்கிறதோ, ஓ இன்றைக்கி அவங்க இப்படி பண்ணிட்டான் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு ஆர்கியூ பண்ணுறதோ, அதெல்லாம் குழந்தைங்கக்கிட்ட தவறான விஷயங்கள். அவங்கள ரசிக்க கற்றுக்கணும், அனுபவிக்க கற்றுக்கணும். ஓகே மேம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு கிராண்ட் பேரண்ட்ஸோட வந்து முக்கியத்துவம் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. ஏன்னா வந்து நியூக்ளியர் ஃபேமிலி ஆகிட்டாங்க எல்லாருமே. ஸோ தாத்தா பாட்டியோட அருமை, அந்த பெருமை, இதெல்லாம் வந்து இப்போ இருக்க ஃபேமிலியில் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா மேம்? அண்டு எப்படி வந்து இதை நடத்துகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஐயோ, பெற்றோர்களுக்கு தாண்டி கிராண்ட் பேரண்ட்ஸ் ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி. கண்டிப்பாக. பெற்றோர்கள் ஸ்கூல் மாதிரினா கிராண்ட் பேரண்ட்ஸ் யூனிவர்சிட்டி மாதிரி. அவங்க வாழ்க்கையில் சின்ன அவங்க வந்த பாதையில் அவங்களோட வேல்யூஸையும் அவங்களோட மடியில் வளர்கிறதுன்றது தான் பெரிய டீச்சிங். எங்கே இருந்தாலும் தயவுசெய்து தாத்தா பாட்டியில் உங்கள் பெரியத்தை பெரிய மாமி என்னென்ன எல்டர்ஸ் உங்களை சுற்றி இருக்காங்களோ தயவுசெய்து அவங்களோட அரவணைப்பையும் அவங்களுடைய அன்பையும் உங்கள் குழந்தைங்களுக்கு கிடைக்கிற மாதிரி செய்யுங்க. ஏன்னா அதில் கிடைக்கிற டீச்சிங் பெருசு. ஒரு கேள்வி கேட்கலாம், அவங்கெல்லாம் நல்லவர்களாக இருப்பாங்களா, அவங்களுக்கு சரியான விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்களா அப்படின்னு நினைக்கலாம். நல்லவர்களையே செலக்ட் பண்ணி அவங்களுக்கு நல்லவர்கள் உங்கள் சுற்றி இருக்கிற அளவு நீங்கள் அதுக்கு முயற்சி எடுக்கணும். அந்த காலத்தில் நம்மளுக்கு ஒருத்தர் ஒரு மாதிரி இருந்தாங்க, நம்ம பழகிக்கிட்டோம்.
இப்படி இருந்தாலும் இந்த மாமி ஒரு மாதிரி இருப்பாங்க, அந்த அத்தை ஒரு மாதிரி இருப்பாங்க, ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு அக்காமடேட்டிவ் டெண்டன்சி நம்மளுக்கு இருந்தது. அதுவே ஒரு படிப்பாகவும் இருந்தது. அதாவது பலவிதமான மனிதர்கள் உலகத்தில் இருப்பாங்கன்றது குழந்தைக்கும் தெரியும். ஏன் அந்த மாமா என்னை சிரிக்க வச்சாரு, இல்லை தாத்தா அப்படி ஒரு கதை சொல்வார் இல்லையா, இல்லை அந்த மாமி வந்து அப்படி கோவப்படுவாங்க இல்லையா, எப்படி இருந்தாங்க இல்லை அப்படின்னு பேசுகிற தகுதியெல்லாம் இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதுவே ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி தான். ஸோ எல்டர்ஸ், அந்த பெரியவர்கள், அது ரிலேட்டிவ்ஸாக மட்டும்தான் இருக்கணும் இல்லை, உங்களை சுற்றி ஒரு சமுதாயம் இருக்கு இல்லையா. ஸோ பெரியவர்கள் சமுதாயம் நிறைய அவங்க பார்க்கணும், அதுலேருந்து கற்றுக்கிற விஷயம் நிறைய இருக்குது. அண்ட் நீங்கள் உங்களோட பேர பசங்களுக்கு அப்பப்போ கொடுக்குற சின்ன சின்ன அட்வைஸ்லாம் என்ன மேம்? நீங்கள் சார் ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுக்குற ஒரு அட்வைஸ்னா என்ன மேம்? முக்கியமாக ஒரு நல்ல இந்திய குடிமகனாக இரு, நல்ல குழந்தை, நல்ல ஹியூமன் பீயிங்காக இரு. அச்சீவ்மெண்ட்டுன்றது அடுத்தது. நீ என்ன அச்சீவ் பண்ணாலும் அடித்தளத்தில் ஒரு நல்ல மனிதராக இல்லைனா எங்கேயுமே மரியாதை இருக்காது. நல்ல மனிதராக இருந்து அச்சீவ் பண்ணுறது தான் பெருசு. அச்சீவ் பண்ணிவிட்டு நல்ல மனிதராக எப்படி இருக்கணும்னு பார்க்கக்கூடாது. ஸோ நான் யாத்ரா லிங்கா வேதாட்டும், என்னை சுற்றி இருக்கிற குழந்தைங்களாட்டும், ஆசிரமில் படிக்கிற குழந்தைங்களாட்டும், மேக்கிங் ஆஃப் அ ஹியூமன் பீயிங் இதில் தான் நாங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கோம். ஏன்னா அது ஒரு தடவை எப்படி நம்ம விதை விதைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிலத்தை தயார் பண்ணுறோமோ, நாளைக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய காரியம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த அடித்தளம், உள்ளே இருக்கிற பக்குவம், உள்ளே இருக்கிற லைஃப் ஓரியன்டேஷன், உள்ளே இருக்கிற கேரக்டர், அது ரொம்ப முக்கியம். அது நல்லா அமைஞ்சிட்டா அப்புறம் தேர் they can sky is the limit for them. Okay, அப்புறம் இப்போ நீங்கள் வந்து இப்போ இருக்க குழந்தைங்களை பார்த்து வியக்கிற ஒரு விஷயம்னா என்னன்னு சொல்வீங்க மேம்? இந்த காலத்தில் இது நமக்கு இல்லையே, இந்த காலத்தில் ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வியந்து ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம்னா என்ன விஷயம் சொல்வீங்க மேம்? அவங்க எப்படி பெரியவங்களோட கூப்ப பண்ணுறாங்க, என்ன சூழல் வந்தாலும் எப்படியும் தங்களை சமாளிச்சுக்கிறாங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், அப்பா எப்படி இருந்தாலும், அம்மா எப்படி இருந்தாலும், சுற்றி இருக்கிறவங்க எப்படி இருந்தாலும், பெரியவங்க எப்படி இருந்தாலும், இப்போ எப்படி சொல்லணும்னா பெரியவங்க அவங்கள ஹேண்டில் பண்ணுறதில்ல, இவங்க தான் பெரியவங்களை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக யார் எப்படி இருந்தாலும் குழந்தை வந்து விடாமுயற்சியாக தன்னையும் சமாதானப்படுத்திக்கிட்டு அவங்களையும் சந்தோஷப்படுத்த ட்ரை பண்ணும். அது ஒரு வியப்பான விஷயம், அது தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த காலத்துலேயே. ஓகே மேம், இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் அவங்களோட குழந்தைய எப்படி வளர்க்குறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த புரிதல் இருக்கா? அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அந்த பேரண்ட்டுக்கும் அந்த சைல்டுக்கும் நடுவில் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எப்படி இந்த குழந்தைய வளர்க்கணும்னு ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ்க்கு தெரியுதா? எந்த மாதிரியான சுச்சுவேஷன் இப்போ இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் பார்த்த வரைக்கும்? இல்லை, பேரண்ட் ஆகணுன்ற நாலேஜ் இருக்குது, பட் பேரண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் தெரியணும்னு எது இல்லை. இன்றைக்கி மட்டும் இல்லை, பல இன்றைய காலம் மட்டும் சொல்ல முடியாதுப்பா. இது வந்து தொடர்ந்து ஒரு குவாலிஃபிகேஷன்றது தேவையில்லை, ஆனால் அனுபவ ரீதியாக பெரியவங்க கிட்ட கற்றுக்கொண்டு ட்ராவல் பண்ண வேண்டிய பாதை இது. இது புக்கில் படிக்கிற விஷயம் இல்லை, கண்டிப்பாக சும்மா பேசி பேசி சொல்லக்கூடிய விஷயம் இல்லை, கண்ணால் பார்த்து காதால் கேட்டு அதை அனுபவித்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் பேரண்டிங். அது ஒத்தத்தரோட மன வளர்ச்சியை பொறுத்திருக்கு, அதாவது உங்களோட பக்குவத்தை பொறுத்திருக்கு. நீங்கள் வாழ்க்கையில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? உங்கள் குழந்தையோட சிரிப்புக்கா, சந்தோஷத்துக்கா, ஆரோக்கியத்துக்கா, இல்லை அறிவுக்கா? எது முதல்ல வரணும், எது பின்னாடி வரணுன்ற அறிவுரை தான் இன்னைக்கு தேவைப்படுது. குழந்தை யாருன்றது தெரியணும். பேரண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு குழந்தைனா என்ன, ஒரு வயசுலேருந்து பிறந்ததுலேருந்து அந்த குழந்தையோட வளர்ப்பில் இருக்கக்கூடிய நம்ம செய்ய வேண்டிய, கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, நம்ம அவங்க முன்னாடி எப்படி நடந்துக்கணும், நம்ம அவங்கள எப்படி அணுகணும், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக தேவைப்படுது. அது இன்றைக்கி வந்து தெரிஞ்சுக்கிற விதம் கூகுளில் போய் தெரிஞ்சுக்க முடியாது, இன்டர்நெட்டில் தெரிஞ்சுக்க முடியாது, ஐபேடில் தெரிஞ்சுக்க முடியாது, ஆனால் அப்படி தான் தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க, அது தவறு. இது அனுபவ ரீதியாக பல தலைமுறைகளாக பண்ணிக்கிட்டு இருக்கவங்க வழியாகவும் அதை தானாக தனக்குள்ள உள் வளர்ச்சியாலும் கற்றுக்கணும். அண்ட் இப்போ வந்து ஒரு ஒருத்தரும் கண்டிப்பாகவே இந்த ஒரு விஷயத்தை வந்து கொடுக்கணும் மற்றவங்களுக்கு அப்படின்னா என்ன நினைப்பீங்க நீங்கள் முதல்ல? இமோஷனல் ஹெல்த், உணர்வு ரீதியான மனோபலம், அதை செய்யணும். அந்த உணர்வு ரீதியான மனோபலம் இருந்தால் தான் உங்கள் குழந்தைங்க ஒரு நல்ல மனிதராக வளர முடியும். அதுக்கு அந்த பிறந்து கண்ணை நம்ம பார்க்குற நிமிஷத்துலேருந்து ஆரம்பித்து முதல் 7-8 வருடங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான வருடங்கள். அப்போது பெரியவர்கள் அவர்கள் முன்னாடி எவ்வளவு ஜாக்கிரதையாகவும்
சந்தோஷமாகவும் அழகாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்பது தான் நம்ம குழந்தைங்களுக்கு இன்றைக்கி முக்கியமாக தேவைப்படும். அப்போது அப்போ பண்ணும்போது வந்து இது முக்கியமாக இல்லை, இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு இது கண்டிப்பாகவே முக்கியம் அப்படின்னா எந்த அளவுக்கு அது குழந்தைங்களுக்கு வேணுங்கிறது எந்த ஜெனரேஷனாக இருந்தாலும் அவங்களோட தேவைகள் ஒன்று தான், அந்த காலத்துலேயும் ஒன்று தான், இந்த காலத்துலேயும் ஒன்று தான். ஆனால் குழந்தைங்கள அணுகுமுறை, அவங்கள நம்ம எப்படி அணுகணும் அப்படின்றது தான் மாறியிருக்கு. அந்த காலத்தில் ப்ரெஷர் இல்லாமல் பசங்க கொஞ்சம் நாங்கள்லாம் வளர்ந்த காலத்துலேயே நிறுத்திக்கிட்டாங்க. எப்படி நாங்களே அதை அழகாக எங்களை சுற்றி இருக்கிறத பார்த்தே பெரியவங்களை பார்த்தே ஒன்றும் பெருசாக சொல்லி கொடுக்காம எஜுகேஷனில் ப்ரெஷர் இல்லாமல் பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு ஹாப்பியாக வளர்ந்தோம். இந்த காலம் என்னென்னா டெலிவிஷன் இல்லாத காலம், கம்ப்யூட்டர் இல்லாத காலம், ஐபேட் மொபைல்ஸ் இல்லாத காலம், அழகான காலம். ஏன்னா மனிதர்களுக்கு நேரம் இருந்தது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதுக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகிக்கிறதுக்கு, பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர் வீட்டுக்காரங்க ஒரு காலனி மாதிரி ஒரு ஒரு கூட்டமைப்பாக ஒரு சமுதாயமாக இருந்தது. இன்றைக்கி அது கிடையாது. ஒரு வீட்டுக்குள்ளேயே எல்லாம் தனித்தனியாக மொபைல் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க, இல்லை ஐபேட் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அதை பார்க்குற குழந்தைகளுக்கும் நாங்களும் இப்படி தான் வாழ்க்கை முறை போல இருக்குது அப்படின்னு நினச்சி அவங்களும் பண்ணக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. ஸோ அணுகுமுறைகள் மாறி இருக்கு, பாதுகாப்பு சுத்தமாக ஒரு பெரிய கேள்விக்குறியாயிடுச்சு. கண்டிப்பாமா, பசங்களை எங்கே விளையாட விடலாம், எங்கே அனுப்பலாம், எப்படி பண்ணலான்னு ஒரு நம்மளால் யோசிக்க முடியாத அளவுக்கு இது எக்ஸ்போஷர்னால வந்த பிரச்சனையா இல்லை நம்ம சமுதாயம் மாறி இருக்குன்றதுனால வந்த பிரச்சனைகளா? ஒரு பயம் இல்லை, பெரியவர்களுடைய மனநிலை காரணமாக குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. வாட் எவர் இஸ் த மென்டல் ஸ்டேட் அண்ட் ஆட்டிடியூட் ஆஃப் தி அடல்ட்ஸ் கம்ப்ளீட்லி இஸ் ஸ்பாயிலிங் த சைல்ட்ஹுட். ஒரு குழந்தை பருவத்தை நம்ம தொலைச்சிட்ருக்கோம் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு, அதை யாராலையும் திருப்பி கொடுக்க முடியாது. ஸோ குழந்தை பருவம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு பருவம், அதை கடவுளால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதை கெடுக்காமல் இருக்க வேண்டிய கடமை மட்டும்தான் நம்மளுக்கு இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம நல்லது செய்யலேனாலும் கெடுதல் செய்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு அசுர எனர்ஜி இப்போ இருக்குது. க்ரைம் ரேட், குழந்தைங்களுக்கு அகேன்ஸ்டாக நடக்கிற க்ரைம் ரேட், குழந்தைங்களுக்கு நடக்கிற அப்யூஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன், அவர்களுக்கு எடுத்துக்கொண்டு நம்ம பெரியவங்க உலகத்துலேருந்து அவங்க மேலே போடுற பாதிப்புகள் இருக்கே, அவங்க நம்மளுக்கு என்ன அன்பத்தவிர எதுவும் எதிர்பார்க்கல, அன்பத்தவிர எதுவும் நம்மளுக்கு கொடுக்கல, ஆனால் நம்ம அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது எல்லாமே கஷ்டங்கள். அவங்க தங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு ஒரு எங்கேயுமே பிடிச்சிக்கிறதுக்கு கூட ஒரு விஷயம் இல்லாத அளவுக்கு பல க்ரைம்ஸ் நடக்குது. ஸோ க்ரைம் ஒரு பக்கம், எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஒரு பக்கம், அப்யூஸ் ஒரு பக்கம், அன்றாட வாழ்க்கை ஒரு பக்கம், அவங்க மேலே நெக்லெக்ட் ஒரு பக்கம், இன்டிஃப்ரென்ஸ் ஒரு பக்கம்னு எடுத்து பார்த்தா குழந்தைங்களுக்கு நம்ம என்ன தான் செஞ்சிட்ருக்கோன்ற கேள்விக்குறியாகுது. ஸோ நம்ம ஒரு கம்யூனிட்டியாக ஒரு சமுதாயமாக ஒத்தரும் கை கோர்த்து ஒரு பெரிய ஃபோர்ட் மாதிரி அவங்களுக்கு கட்டணும். அது ஒரு அழகான உலகம் கட்ட வேண்டியிருக்கு. வி ஹாவ் டு பில்ட் அ ஹாப்பி வேர்ல்ட் ஃபார் சில்ட்ரன் டுடே. ஏன்னா எக்ஸ்போஷர் அவ்வளோ கொடுத்துட்டோம், இந்த எக்ஸ்போஷருக்குள்ளே கொண்டு வந்துட்டு அவங்களை எப்படி காப்பாற்றுறது? இப்போ நீங்கள் ஒரு விஷயம் காட்டில் உங்கள் பையனுக்குன்னா அவன் வேறு இடத்துல அதை பார்க்க போகிறான், இல்லை அந்த குழந்தைக்கு எது இருக்கோ வேறு யாரோ சொல்ல போகிறாங்க. ஸோ நீங்கள் யாரோட பழகிறீங்க, யாருக்கு என்ன மனநிலை இருக்குதுன்னு இன்றைக்கி யாருக்கும் தெரியல. ஸோ இந்த மாதிரி சூழலில் ஒத்தொத்தரும் ஈச் ஒன் ஆஃப் அஸ் கலெக்டிவ் வாய்ஸ் ஒன்றா சேர்றதுன்றது தான் பீஸ் ஃபார் சில்ட்ரனோட முயற்சி. அண்ட் இந்த பீஸ் ஃபார் சில்ட்ரன் அப்படிங்கிற போது நீங்கள் அதை எப்போ மேம் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிங்க, எதனால் ஆரம்பிச்சிங்க, அண்ட் இதோட பேக்ரவுண்ட் என்ன, எந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் இருக்கும் அப்படிங்கிறது நீங்களே எங்களுக்கு கொஞ்சம் சொன்னால் கரெக்டாக இருக்கும் மேம். இது ஆக்சுவலாக இப்போது புதுசாக ஆரம்பித்த விஷயம் இல்லை. ஒரு 35-40 வருடங்களாக குழந்தைங்களுக்காக நாங்கள் ஏற்படுத்தின ஒரு பாதை, அதில் கடந்து வந்த பார்த்த விஷயங்களை வச்சு நேஷ்னலாக ஒரு இனிஷியேட்டிவ், குளோபலாக ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணணுன்றதுக்காக குழந்தைங்களுக்கு நாங்கள் செஞ்ச காரியங்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து அவங்களோட சேஃப்டி, வெல்ஃபேர், பாதுகாப்பு, அரவணைப்பு, அன்பு, வளர்ச்சி, அவங்களோட உணர்வு ரீதியான வாழ்க்கை எல்லாத்தையும் மனதில் வச்சு சமுதாயம் ஒன்றா சேரணுன்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ நாங்கள் பண்ணிகிட்ருக்கிற ஒரு காரியத்தில் ஒரு கம்யூனிட்டி லிவிங், அந்த காலத்தில் இருந்த மாதிரி ஒத்தத்திரம், தெருவில் இருக்கிற ஒத்தத்திரம், நாட்டில் இருக்கிற ஒத்தத்திரம், ஒரு ஊரில் இருக்கிற ஒத்தத்திரம் ஒரு கண்காணிப்பாளர்கள் ஆகணும், இதுக்கு ஒரு காவலர்களாக ஆகணும், காவலர்கள், கண்காணிப்பாளர்கள், பாதுகாவலர்கள், ஒத்தொத்தரும் தாய் தந்தை ஆகணும். உலகத்தில் இருக்கிற அத்தனை குழந்தைங்களுக்கும் நமக்கு அந்த ஒரு பொறுப்பு இருக்குது. அதனால் இந்த குளோபல் இனிஷியேட்டிவ், நேஷ்னல் இனிஷியேட்டிவாக இதை கொண்டு போகும்போது அதை பீஸ் ஃபார் சில்ட்ரன் அப்படின்றத ஒரு என்டிட்டி கிரியேட் பண்ணிவிட்டு அதை ஒரு அதுக்கடியில் எல்லாத்தையும் கொண்டு வரோம். ஸோ கண்டிப்பாக மேம், நெக்ஸ்ட்டு தீபாவளி வருது. ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க ஃபேன்ஸ்க்கு வந்து நீங்கள் விஷ் பண்ணலாம்.
என் மனமார்ந்த தீபாவளி வாழ்த்துக்கள் சூரியமெஃபம் நேயர்களுக்கு. எல்லாரும் ஆனந்தமாக சந்தோஷமாக குதூகலமாக இருந்து குழந்தைங்களை நல்லபடி சந்தோஷமாக வச்சுக்கோங்க. அது வந்து கடவுளுக்கு செய்கிற ஒரு சேவை மாதிரி. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இந்த விழாக்கு, குழந்தைங்களோட கார்னிவல், ஃபேமிலி கார்னிவல், குழந்தைகளோட இந்த திருவிழாக்கு, குடும்ப திருவிழாக்கு என்ட்ரி உங்களுக்கு ஃப்ரீ. நீங்கள் ஃப்ரீயாக உள்ளே வரலாம். உள்ளே வந்ததுக்கப்புறம் கேம்ஸுக்கு தகுந்த மாதிரி கூப்பன்ஸ் கிடைக்கும், சேல்ஸ் இருக்குது, ஃபுட் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு எக்ஸிபிஷனை சுற்றி பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஏரியாவும் இருக்கும். பாடுறதுக்கு இடம் இருக்குது, ஆடுறதுக்கு இடம் இருக்குது, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இருக்குது, நீங்கள் உட்காந்து விளையாடுறதுக்கு இருக்குது, அந்த காலத்து விளையாட்டுகள் இருக்குது. வந்து என்ஜாய் பண்ணுங்க. சூரியன் எஃப்எம் 93.5 கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க.